ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்ப முடியாத பல ஆச்சரியமான விஷயங்கள் விண்வெளியில் இருக்குது. நட்சத்திரங்கள் எப்படி மின்னுது? பூமியை தவிர வேறு எந்த கிரகத்தில் மனுஷங்களால் வாழ முடியும்? சூரியன் அடுத்த கிரகமாக புதன் இருந்தாலும் ரொம்ப வெப்பமான கிரகமாக வீனஸ் எப்படி இருக்குது? அப்பல்லோ விண்வெளி வீரர்களோட கால்திடங்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் நிலாவில் அப்படியே இருக்கும்? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. விண்வெளி ரொம்ப அமைதியாக இருக்கும், ஏன்னா விண்வெளியில் வளிமண்டலம் கிடையாது. அங்கே ஒளி ட்ராவல் பண்ணுறதுக்காக எந்த ஒரு வழியும் இல்லை. ஸோ அங்கே இருந்துட்டு நீங்கள் சத்தமாக கத்துனா கூட யாருக்குமே கேட்காது. சூரிய குடும்பத்தில் இருக்கிற ரொம்ப வெப்பமான கிரகம் என்னென்னா அது வீனஸ் தான். சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருந்தாலும் வீனஸ் எப்படி ரொம்ப வெப்பமான கிரகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, புதனில் வளிமண்டலம் இல்லை, ஆனால் வீனஸில் ரொம்ப அடர்த்தியான வளிமண்டலம் இருக்குது. இதனால இந்த அடர்த்தியான வளிமண்டலம் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை ஈர்த்து வச்சிருக்கிறனால வீனஸ் ரொம்பவே வெப்பமான கிரகமாக இருக்குது. இந்த வீனஸோட வெப்பநிலை 450 டிகிரி செல்சியஸாக இருக்குது. நாசாவோட ஃபுல் ஸ்பேஸ் சூட்டோட விலை என்னென்னா $12 மில்லியன். இந்த $12 மில்லியன் %70% அதோட பேக் பேக் அண்ட் கண்ட்ரோல் மாடியூலுக்காக தான். 1974 இந்த ஸ்பேஸ் சூட் உருவாக $12 மில்லியன் ஆச்சு. பட் இப்போ இந்த ஸ்பேஸ் சூட்டோட மதிப்பு என்னென்னா $150 மில்லியன். நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் 99.86% இடத்தை இந்த சூரியன் மட்டுமே ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த சூரியனுக்கு உள்ள நம்மளோட பூமி மாதிரி இன்னும் 1.3 மில்லியன் பூமிகளை இந்த சூரியனுக்கு உள்ளாடி நம்ம பொருத்தலாமா? இப்போ திங்க் பண்ணி பாருங்க, இந்த சூரியன் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் பூமியை தவிர செவ்வாய் கிரகத்தில் தான் உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1986 செவ்வாய் கிரகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பாறை துண்டில் உயிரினங்களோட படிமங்கள் இருக்கிறதா நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்வெளியில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் விண்மீன் மண்டலத்தில் கிட்டத்தட்ட 200 முதல் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்கள் உண்மையிலே கணக்கிட முடியாதது. ஹாலஸ் அப்படிங்கிற வால்மீனை 1705 எட்மண்ட் ஹாலி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இந்த வால்மீன் கடைசியாக 1986 பூமியை சுற்றி வந்துச்சு. 75 லிருந்து 76 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த வால்மீன் பூமியை சுற்றி வருமா. இனிமே இந்த வால்மீன் 2061 பூமியை சுற்றி வரும்னு நம்புகிறாங்க. நிலால வளிமண்டலம் இல்லை, அதனால அங்கே காற்றும் இல்லை. அங்கே காற்று இல்லாதனாலையும் தண்ணி இல்லாதனாலையும் அப்பல்லோ வீரர்கள் விட்டுட்டு வந்த கால் தடங்கள் போட்டுட்டு வந்த பொருட்கள் எல்லாம் இன்னும் மில்லியன் இயர்ஸுக்கு அப்படியே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் பூமியில் இருக்கிற எவரஸ்ட் சிகரத்தை விட 3 மடங்கு பெரிய ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்படிங்கிற எரிமலை இருக்குது. இந்த எரிமலையோட அகலம் 600 கிலோமீட்டரும் நீளம் 21 கிலோமீட்டரும் இருக்குது. நட்சத்திரங்கள் ஏன் மின்னுதுன்னா, பூமி மேலே இருக்கிற காற்று மண்டலம் தான் நட்சத்திரங்கள் மின்னுறதற்கான காரணம். இந்த காற்று மண்டலத்தில் நிறைய தூசிகள் இருக்கும், அண்ட் இந்த காற்று மண்டலம் நிறைய லேயர்ஸால் ஆனது. இந்த ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் இருக்கும். அதாவது ஒரு சில லேயர்ஸ் குளிரானதாகவும் சில லேயர்ஸ் வந்து வெப்பமானதாகவும் இருக்கும். நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளி இந்த காற்று மண்டலத்தை தாண்டி வரும்போது அந்த ஒளிப்பாதை பாதிக்கப்பட்டு நட்சத்திரங்கள் மின்னுற மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையிலே நட்சத்திரங்கள் மின்னக்கூடியது இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.